தமிழ்நாட்டிலே அதிக வசூல் பண்ண படம் 2023 என்ன படம்? அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் அதிக வசூல் பண்ண படம், அது வாரிசா இல்லை துணிவா இல்லை பொன்னியின் செல்வன் பாகம் 2? ஸோ இதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது, அதை பற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து வீரன் படத்தோட நேற்று 4வது நாள் வசூல் ஒரு சூப்பரான வசூல் வந்திருக்கு. அதே மாதிரியே காதர் பாட்சாவோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தோட டோட்டல் ப்ராஃபிட் இதுவரை எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரியே 2018 படத்துக்கு எவ்வளவு கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கறத பாப்போம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சா, பிரேக் ஈவன் பாயிண்ட் தாண்டிடுச்சா அப்படிங்கறத பாப்போம். அப்புறம் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர் வெர்ஸ் அந்த படத்தோட 5வது நாள் வசூல். இது இல்லாம நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு படம் அடிமை பெண். சோ 1969 வந்து அந்த படத்தோட வசூல் என்ன, பட்ஜெட் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பாப்போம். அது இல்லாம இந்த காலகட்டத்துக்கு இன்ஃபிளேஷன் பண்ணா எவ்வளவு வருது அப்படிங்கறத பாப்போம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோ அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேத்து வீடியோல ஒரு ஃப்ரேமை போட்டு இது என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, முதல்வன் படம் தான். முதல்வன் படத்தில் முதல்வனே அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டை பொறுத்த வரையுமே வந்து நிறையா நம்ம அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாலாம் அப்படிப்பட்ட ஒரு செட்டையோ அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனையோ பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு கோட்டை அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பாகுபலியிலையோ இல்லை நிறையா பீரியாடிக் ஃபிலிமில் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கோட்டைகள்லாம் அதில் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஆள் சங்கர் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேமை கரெக்டாக சொன்னால் அந்த முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயராமன் நாகராஜ், எஸ்எஸ் பிரணிகா, அப்புறம் எஸ்என் கிரியேஷன், தமிழ் பேப்ளேட் ஸ்டார்ஸ், அப்புறம் சரவணன் டி, இந்த 5 பேர் தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஃப்ரேம் தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்க, கண்டுபிடிங்க. ஸோ அந்த ஃப்ரேமை பாருங்கள், என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, அப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். கிட்டத்தட்ட 40,000 வரப்போகுது, இன்னொரு 160-150 போட்டு விடுங்க. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டே 19 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 60,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் $4 மில்லியன், இது 33 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 106 கோடியே 41 லட்சம். இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். வேர்ல்டு வைடு இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $649 மில்லியன். ஸோ இந்த படத்துக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் மட்டுமே $850 மில்லியன் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே அவங்க வசூல் பண்ணாதான் லாபமே, இல்லைனா அது வரையும் அவங்க வந்து அந்த போட்ட முதலுக்கு தான் வந்து வேலை பார்க்கணும், அதை அதுக்கு தான் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இது என்னடா கதை விட்ற, இங்கே மட்டும் ஒரு வாரிசு படமோ துணிவு படமோ போட்ட கலெக்ஷனோட கொஞ்சம் வசூல் எடுத்துட்டாலே போதும் பெரிய ப்ராஃபிட்டுங்கிற, அங்கே மட்டும் என்னடா? இப்போ உதாரணத்துக்கு நான் வாரிசே எடுக்கிறேன்னா, ஏன்னா ஒரு நண்பர் வாரிசை வச்சு தான் நம்மகிட்ட கேட்டார். 220 கோடி பட்ஜெட், 140 கோடி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ். ஸோ 310 கோடி வசூல் பண்ணதுக்கும் போது அதில் ப்ராஃபிட் வரும். ஸோ ஷேர்லாம் போக அதில் ஒரு 20-25 கோடி ப்ராஃபிட் வரும். அதே மாதிரியே இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கோ இல்லை ஒரு மார்வல் படத்துக்கோ டிசி படத்துக்கோ வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, ஏன்னா அது எல்லாமே ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுறது. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம், 2000-3000 ரூபா. அந்த படத்தோட காஸ்ட்டு அப்படிங்கிறது ஒரு மேபி நம்ம ஊருக்கு காஸ்ட்க்கு இங்கே கனெக்ட் பண்ணாலே ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து தான் ஷேர் போகும் அந்த ப்ரொடியூசருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 850 மில்லியன், அதாவது இவங்க வந்து தியேட்டர்கள் பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $275 மில்லியன், அதுலேருந்து 3 மடங்கு இவங்க வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் ஹாலிவுட் படத்துக்கு பெரிய பிரச்சனை. ஸோ ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆனால் மட்டும் போதாது, பெரிய 1000 கோடிகளில் வசூல் எடுத்தால் மட்டும் போதாது, அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுங்கிறது பெருசு. ஸோ அதோட டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப லாங்கு. ஸோ அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா பெரிய வசூல் எடுக்கணும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10th பார்ட்டு ஒரு பெரிய வசூல் இந்தியாவில், ஆனால் உலகம் முழுக்க இந்த படம் வந்து ஒரு பிரேக் ஈவனை கூட இது வரையும் டச் பண்ணாத ஒரு நிலமையில தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹாலிவுட் படங்களோட நிலமை. ஸோ அதை இனிமேல் பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்பைடர்மேன் அக்ராஸ் த ஸ்பைடர் வெர்ஸ் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 2,22,00,000 அந்த வசூல் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். வேர்ல்டு வைடு $21 மில்லியன், இது மட்டும் 173 கோடி. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 63 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $215 மில்லியன். மேபி இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $100 மில்லியன் தான். கண்டிப்பாக இது வந்து பிரேக் ஈவன் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது.
அதுக்கடுத்து 2018 படத்தோட டே 32 கலெக்ஷன். கேரளாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 83 லட்சம் அந்த வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டும் இந்த படம் வந்து 89 கோடி 88 லட்சம், வேர்ல்டு வைடு 185 கோடி 57 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 22 கோடி. இந்த படத்துக்கு இந்தியாவில் மட்டுமே ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 60 கோடி 63 லட்சம், ஓவர்சீஸ் ஷேர் அப்படிங்கிறது 38 கோடி, வேர்ல்டு வைடு டோட்டலாக வந்து 98 கோடி 64 லட்சம் வந்து ஷேர், வேர்ல்டு வைடு ஷேர் கிடச்சிருக்கு. இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ், தியேட்ரிக்கல் பிஸ்னஸ்ங்கிறது 18 கோடி. ஸோ இந்த 32 நாளில் இந்த 2018 அப்படிங்கிற இந்த மலையாள படம் வந்து 80 கோடி 64 லட்சம் ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த படம் ஓடிடியில் ரிலீஸு, அதுலேயுமே பெரிய ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. மேபி இந்த படம் தமிழ்லேயோ ஹிந்திலேயோ தியேட்டர்களில் பெரிய வசூல் எடுக்கலைனாலும் ஓடிடியில் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே மாதிரி தி கேரளா ஸ்டோரி படத்தோட டே 32 கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் 40 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 232 கரோர், அதாவது 232 கோடியே 26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பிச்சைக்காரன் 2 டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இப்போ எடுக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் தான், ஸோ போனஸ் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த படம் வந்து 20 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 18 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 42 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 20 கோடி. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 16 கோடி அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓவர்சீஸ் ஷேர் 74 லட்சம், இந்தியாவில் மட்டும் இந்த படம் வந்து 22 கோடியே 59 லட்சம் ஷேர் வந்திருக்கு. படத்தோட வேர்ல்டு வைடு ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 கோடியே 33 லட்சம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து அந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் தியேட்ரிக்கல் பிஸ்னஸை கழிச்சிட்டா ப்ராஃபிட் மட்டும் 7 கோடியே 33 லட்சம், அதாவது டேக்ஸிலிருந்து எல்லாத்தையுமே கழித்து ப்ராஃபிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட், அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போயிருந்தாலுமே எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைச்ச ஒரு படமாக அமைஞ்சிருக்கு பிச்சைக்காரன் 2. அதுக்கடுத்ததான் வீரன் படத்தோட டே 4 கலெக்ஷன். ஒரு வீக் டேல இவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 1 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு, 1 கோடியே 8 லட்சம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 5 கோடியே 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 6 கோடியே 95 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரை ஷேர் மட்டுமே கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே, அதாவது 3.5 கோடிக்கு மேலே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷேர் அது எல்லாத்தையுமே வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அதே மாதிரி காதர் பாஷா படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 72 லட்சம், வேர்ல்டு வைடு 81 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 4 கோடியே 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 5 கோடியே 31 லட்சம். ஸோ இந்த படத்தோட பிரச்சனை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து பார்த்து ரொம்ப அப்படியே சலிச்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட போன வாரம் கூட இதே மாதிரி ஒரு படம் தான், கழுவேத்தி மூர்க்கன். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ முத்தையா படங்கள் தொடர்ந்து, ஒன்றும் இல்லை அந்த மருதுங்கிற படத்தில் விஷாலை தூக்கிட்டு ஆர்யாவை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. அதில் என்ன நடுவில் ஒரு ஜமாத்து பாயின் போட்டு நிறைய விஷயம் என்னத்தை சொல்றது, சுத்தி சுத்தி ஒரே கதை, ஊருக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜாதி ஜனத்துக்குள்ளே நடக்கிறது. கொஞ்சம் வெளில வாங்க சார், கொஞ்சம் வெளில வந்து படம் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து 20 கோடி பட்ஜெட் போட்டு பண்ணுறீங்கன்னா ஒரு குறுகிய கூட்டத்துக்கு மட்டும் நீங்கள் படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தோட பிரச்சனையே இந்த படத்தோட பட்ஜெட்டு தான். அதுக்கடுத்ததான் 2023 தமிழ்நாட்டிலே அதிக வசூல் பண்ண டாப் 5 திரைப்படம், அதில் 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து விடுதலை பாகம் 1, 40 கோடியே 27 லட்சம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்தது தனுஷ் நடித்த வாத்தி, இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 43 கோடியே 27 லட்சம் வந்து வசூல் பண்ணி 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து துணிவு, இது வந்து 124 கோடியே 50 லட்சம். அப்புறம் பொன்னியின் செல்வன் பாகம் 2, 144 கோடியே 29 லட்சம். முதலிடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து வாரிசு, 147 கோடியே 43 லட்சம். ஸோ இதில் நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்சிருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 2 தான். ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம், பெரிய வசூல் எடுக்கும், ஒரு 180 கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட வசூல் எடுக்கும்னு. ஆனால் 150 கோடி கூட வசூல் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையை தான் கொடுத்துருக்கு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2023 இதுவரையும் டாப்பில் இருக்கிறது வாரிசு தான். ஸோ அதை எந்த படம் பிரேக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் அடிமை பெண் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1969
இந்த படம் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களும் நடித்த படம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பிள்ளையோட வசூலை பிரேக் பண்ணி இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக அமைஞ்சது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 30 லட்சம். இந்த படத்தோட சென்னை கலெக்ஷன் மட்டுமே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து இந்த படம் வந்து 2 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷேர் மட்டுமே 1 கோடியே 25 லட்சம் வந்து கிடச்சிருக்கு. இந்த படத்தோட வசூலை 2 கோடியே இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேட் பண்ணாதான் 1969 to 2023 இன்ஃப்ளேஷன் அப்படின்னு போட்டால் 100 கோடி வருது. ஆனால் டிக்கெட்டு காஸ்ட்டு படி பார்த்தா இந்த படம் வந்து 300 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்க மாதிரி காட்டுது. ஒரு டிக்கெட் காஸ்ட் அதாவது 75 பைசா 1 ரூபா, நான் அதோட கம்மியாக தான் இருந்திருக்கும், நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக தான் போட்டிருக்கேன், அந்த 75 பைசாலேருந்து 1 ரூபாக்குள்ளே போட்டிருக்கேன். 300 கோடிக்கு மேலே வசூல் காட்டுது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம பெரிய வெற்றின்னு சொல்லக்கூடிய படங்களுக்கு அன்றைக்கே அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்ச படம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக எல்லா எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்குமே இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தா கூட ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மேக்கிங்காக இப்படிப்பட்ட ஒரு படமா அப்படின்னு எல்லாருமே பிரமிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஸோ 30 லட்சம் பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துக்கு பெரிய விஷயந்தான். ஒரு பெரிய படம், பெரிய மேக்கிங், அதே மாதிரியே பெரிய இண்டஸ்ட்ரி இட்டு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.